ராஜாங்கத்தோட நல்ல மனசு கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம பிளான் போட்டு எல்லாத்தையும் நான் கவுக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈஸ்வரியோட பிளான் எல்லாம் பார்த்து முறியடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. நம்ம பையனை பார்த்தா இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாகிட்ட அந்த ராஜாங்கம் அவனை சும்மா விடக்கூடாது, அவனை போக்கு அடிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிக்காரங்க எல்லா தகவலையும் சொன்னதுனால அவங்களுமே ராஜாங்கத்தோட வண்டியில கேக்கான நோட்டையும் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் பத்தின மலருக்கு தெரிய வரவும் இப்ப நம்ம சேது தான் பார்த்தா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போறாரு. அப்போ எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி ஆகணும், இல்ல அப்படின்னா அவருக்கு ரொம்பவே ஒரு கெட்ட வீர் வந்துடும், இது யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தனா அந்த நோட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வீசி எரிஞ்சிட்டாரு. கடைசியில பார்த்தனா இப்ப ராஜாங்கத்தோட மரியாதை எல்லாமே காப்பாத்தப்படுது. போலீஸ்காரங்க வந்து வண்டியை சோதனை பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர் மேல ஐயான குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிறாங்க. இது பண்ணது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேது பார்த்தனா விசாரிக்கிறாரு. அப்பதான் எதிர்கட்சிக்காரன் அப்படிங்க மாதிரி உண்மை தெரிய வருது. அந்த ஆளுகிட்ட போய் எல்லாத்தையும் பார்த்தனா விசாரிக்க வேண்டிய விதத்துல கேட்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற ஈஸ்வரி தான் எல்லாமே பிளான் போட்டு கொடுத்தது சொல்லிடுறாங்க. இதை கேட்டவனே இப்ப ஈஸ்வரி பார்த்தனா சேது ரவுண்டு கட்டி வெளுத்து வாங்க போறாரு.